ஓகே ஸோ எல்லாருக்குமே ஆடியோ கரெக்டாக இருக்காங்க ஓகேப்பா ஓகே கரெக்டாக இருக்குது ஓகேங்க ஸோ ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டே வந்து எல்லாருக்குமே ஒரு குட் ஈவினிங் விஷஸ் சொன்னேன் பட் அது வந்து லைவில் வந்து வரல ஸோ இப்போ தான் இங்கே கோ லைவ்ன்ற ஆப்ஷனே வந்திருக்கு சரியா அண்டு ஸோ எனக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டே வந்து கார்த்திக் கணேசன் ரெகுலராக வந்து செஷன் வந்துடுறீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பானுமதி சங்கர் சந்தோஷ்குமார் ஜோதிக்குமார் ஓகே 90 ஸ்டார் வந்தாச்சு ஆடியோ ஓகே எஸ் சிவா ஐ எம் ஃபைன் நான் நல்லா இருக்கேங்க எப்படி இருக்கீங்க சீதா மது ஓகேங்க ஸோ லிங்க்கை வந்து குரூப்பில் ஷேர் பண்ணி விட்டுருங்க ஸோ நம்ம இன்றைக்கி வந்து பார்ட்னர்ஷிப் பேஸ் பண்ணி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்துலாம் ஆல்ரெடி இங்கே லைவில் இருக்கவங்க எத்தனை பேருங்க குரூப் டி கிளாஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கீங்க குரூப் டி பேட்ச் இருக்குல்ல ஸோ குரூப் டி பேட்சில் இருக்கவங்க எத்தனை பேர் என்னுடைய கிளாஸை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அண்ட் எவ்வளோ பேர் வந்து பேட்ச் இல்லாமல் ஒன்லி யூடியூப்பில் மட்டும் எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ அதையும் வந்து ஏன்னா டெய்லி பேசிஸில் யாராவது ஒருத்தர் புதுசாக இருப்பீங்க ஸோ அவங்களுக்கும் வந்து நான் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக என்னுடைய செஷன் வந்து உன்னை நெக்ஸ்ட் லெவலுக்கு ஒவ்வொரு டெய்லி பேசிஸில் உன்னுடைய ப்ரிப்பரேஷனில் ஒவ்வொரு பர்சன்டேஜ் வந்து உன்னுடைய உனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவே நான் ஃபீல் பண்ண வச்சுட்ருப்பேன் ஸோ அதுக்காக தான் வந்து நான் சொல்கிறேன் ரெகுலராக என்னுடைய செஷனை வந்து லைவ்லேயே பார்க்க ஆரம்பிங்க ஓகே ஓகேப்பா ஸோ இந்த பார்ட்னர்ஷிப்போட பேசிக் சம்ஸ்லாம் பார்த்தாச்சு அண்டு இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆக்சுவலாக எக்ஸாம் கொஷின்ஸ்லாம் எப்படி கேட்குறாங்க ஸோ இந்த கொஷின்ஸ் இந்த சம் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து ஏன் இந்த எக்ஸாம் நேம் இங்கே போட்டிருக்கேன் அப்படின்னா ஏன்னா இப்போ ரீசெண்டாக என்ன எக்ஸாம்லாம் வரப்போகுது ஆர்ஆர்பி குரூப் டி என்டிபிசியோட ஃபேஸ் டூ வரப்போகுது அதுக்கடுத்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம் சிஹெச்எஸ்எல் சிஜிஎல் எல்லாமே ஸோ லைனில் இருக்குது சரியா ஸோ பட் இந்த கொஸ்டின்ஸு இந்த எக்ஸாம்ஸ்க்கு மட்டும்தான் கிடையாது ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோ ஆப்டிடியூடு அப்படின்ற ஒரு ஏரியா வந்து எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே காமனான ஏரியா ஓகே எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே இது காமன் ஸோ அதனால் லைவில் வந்து நான் பேங்க் எக்ஸாம் தான் படிப்பேன் டிஎன்பிஎஸ்சி தான் படிப்பேன் அந்த டாப்பிக்கு போட்டால் மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சின்னு ஒரு வார்த்தை போட்டால் தான் பேங்கிங்குன்னு ஒரு வார்த்தை போட்டால் தான் நான் வந்து லைவ் வருவேன் அப்படின்லாம் கிடையாது ஸோ அப்போ எங்கெல்லாம் மேக்ஸ் எடுக்கிறாங்களோ அங்கெல்லாம் உள்ளே போய் உட்காந்துரு சரியா நைன்டி ஸ்டார் ஓகேப்பா நோ ப்ராப்ளம் பட் ரெக்கார்டட் வீடியோஸ்லாம் இருக்குதுங்க சரி அதனால் பேட்ச் என்ரோல் பண்ணிவிட்டு லைவ் வர முடியல அப்படின்னா ஸோ நீங்கள் என்ரோல் ஆகிட்ட பிறகு கூட ரெக்கார்டட் வீடியோ இருக்கும்ல அதையும் பார்த்துருங்க ஓகே கேசவா சரிங்க ஸோ டப்பு டப்புன்னு லைவில் இருக்கவங்க மொத்த பேரும் ஒரு லைக் போட்டுரு லைக்கோ டிஸ்லைக்கோ ஏதோ ஒன்று போட்டுருங்க ஸோ ஒவ்வொரு கவுண்ட் வர 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 நமக்கு உள்ளே வந்தவுடனே அந்த இன்க்ரீஸ் காட்டிடுங்க ஏன்னா அப்போ தான் எவ்வளோ பேர் லைவ் வந்து போனீங்கன்றது நமக்கு தெரியும் பாதி பேர் 10 நிமிஷம் இருப்பீங்க அதுக்கப்புறம் வெளியே போயிடுவீங்க ஸோ ஜஸ்ட் வந்த அப்படின்னா உன்னோடய அட்டனன்ஸ் மாதிரி அது ஓகே ஸோ லைக்கோ டிஸ்லைக்கோ எனி திங் ஸோ ஒன்று ஒரு விஷயத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செஷனை பார்க்க ஆரம்பிங்க கோபிநாத் இளமுருகா கோபிநாத் நான் சாப்பிட்டேங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா போத் இன் பேட்ச் அனுபவம் ஓகே கார்த்திக் சரிங்க ஓகேப்பா ஸோ இப்போ மார்ச்சிங் டுவார்ட்ஸ் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு ஆஃபர் போயிட்டுருக்கு Y227 கோட் யூஸ் பண்ணிக்க என்னுடைய Y227 கோட் யூஸ் பண்ணிக்க ஸோ லைவ் கிளாஸஸ் வீடியோ கோர்ஸஸ் டெஸ்ட் சீரீஸ் இ புக்ஸு புக்ஸ் எல்லாத்துலேயுமே ஸோ உங்களுக்கு 77% ஆஃபர் இருக்குது இன்னும் என்ரோல் பண்ண ஏன்னா புக்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ நானுமே புக்ஸுன்னும் போது டெய்லி மறந்துடுறேங்க அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 9:30 அந்த ரேஞ்சில் வந்து எனக்கு கொஞ்சம் ஞாபகம் பார்த்துங்க புக்கு வந்து நான் ரெஃபர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ கொஞ்சம் ஞாபகம் பார்த்துங்க சரியா சரிப்பா ஸோ அதுக்கடுத்து வந்து புதுசாக ஒரு பேட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க சரிங்களா நியூ பேட்ச் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க கம்ப்ளீட் ஃபார் எஸ்எஸ்சி கம்ப்ளீட் எஸ்எஸ்சி பேட்ச் சரிங்களா ஸோ கம்ப்ளீட் எஸ்எஸ்சி பேட்ச் ஸோ உங்களுடைய டார்கெட் பேட்ச்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நான் வந்து இதை வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஸோ பார்த்துங்கப்பா ஸோ கம்ப்ளீட் எஸ்எஸ்சி பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்சி சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் ஃபார் 2021 ஓகே ஸோ 2021
அதாவது இந்த வருஷம் நடக்க போகிற எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான ஒரு கம்ப்ளீட் பேட்ச் மார்ச் 18th ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துங்க, டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 PM to 6 PM. ஸோ டைம் வந்து 2 PM to 6 PM, இந்த டைம் நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஸோ அதனால் நான் வந்து இந்த பேட்ச் எடுக்கலை. ஓகே, பட் ஆனால் உண்மையிலே வந்து நீ யூட்டிலைஸ் பண்ணிக்கோ இந்த பேட்சை. ஏன்னா நமக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய பேரோட அப்ரோச் வந்து இது உள்ளே இருக்கும். ஸோ மேக்ஸ் யார் எடுக்கிறாங்க, ரீசனிங் யார் எடுக்கிறா, ஜென்ரல் ஸ்டடீஸு, இங்கிலீஷ் யார் எடுக்கிறா, எல்லாமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் இல்லைங்க. ஓகேப்பா, ஸோ என்னாச்சு, குரூப்பில் லிங்க்கை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அப்படியே லைவ் வந்தாங்க, ஸோ அதுக்கப்புறம் சடனாக போயிட்டாங்க. ஸோ குரூப்பில் லிங்க்கை ஷேர் பண்ணி விட்டுரு. ஸோ என்னோடய பேட்ச் வந்து நான் ஹாஃப் அன் அவர் கொடுக்குறதா இல்லை 1 hour யூடியூப் செஷனே வந்து நான் கம்மி பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ டைமிங் வந்து கிட்டத்தட்ட இந்த 9:45 அப்படியே ஒரு 10:30 அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு நான் ஒரு பிளானிங்கில் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் கம்மியாக வந்தீங்க அப்படின்னா நானுமே கம்மியான டைமுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி வச்சுருவேன். ஸோ இதுதான் நம்மளுடைய பேட்சு. ஸோ மகேஷ் மெர்வின், ஜாமண்ட்ரி பேட்சில் கவர் ஆகுமா? ஸோ கண்டிப்பாக இந்த குரூப் டி பேட்சில் கவர் ஆகும். எஸ்எஸ்சிலையும் எடுப்பாங்க ஜாமண்ட்ரி, எல்லாமே என்ன சிலபஸோ அதை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி கொடுக்குறது தான். ஸோ மேக்ஸிமம் இன்றைக்கி ஜாயின் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேசிக்ஸ் எல்லாமே போச்சு. ஸோ ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட் கான்செப்டில் நம்ம பேட்சில் பார்த்தோம், சரியா? ஸோ இந்த பேட்ச் வந்து கிட்டத்தட்ட 1 week போயிட்டுருக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணி நமக்கு 1 week ஆகுது. முதல்ல ஒரு 5 நிமிஷம் தாங்க, இந்த 5 நிமிஷமே லென்த்தாக போகிற மாதிரி இருக்கா? ஸோ வேறு என்ன பண்ணுறது? ஸோ நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து முதல்ல அந்த இன்ஃபர்மேட்டிவை கொடுக்கணும். ஸோ ஒன்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஃபாஸ்ட்டாக போகலாம், சரிங்க? ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஸோ 1 week நமக்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ பேட்ச் டைமிங் வந்து 6 AM to 8 AM. ஓகே, ஸோ இன்னும் என்ரோல் ஆகாதுங்க, கடைசியாக என்ரோல் பண்ணிக்க, சரி வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சம், ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சம் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு பேசிக்ஸை வந்து நான் சொல்லிடுறேன், பார்ட்னர்ஷிப்போட பேசிக்ஸ். ஓகே, ஓகேப்பா. ஸோ பார்ட்னர்ஷிப்போட பேசிக்ஸை வந்து ஜஸ்ட் லிசன் பண்ணிக்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு பார்ட்னர்ஷிப்புன்னு ஒரு வார்த்தை வந்தால், ஸோ பார்ட்னர்ஷிப்புன்னு ஒரு வார்த்தை வந்தால் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல யூஸ் பண்ணுவோமா? ஸோ அப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தர் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது பார்ட்னர்ஷிப்பாக சொல்ல மாட்டீங்க. அப்போ மினிமம் ஒரு 2 பேராவது இருக்கணும். நீயும் உன் ஃப்ரெண்டும் சேர்ந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏவும் பியும் 2 பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸ் தான் என்னது, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அப்படின்னு. ஸோ அப்போ பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுற அப்படின்னா நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. ஓகே, ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. ஸோ அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அப்புறம் நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? ஸோ ப்ராஃபிட்டை கண்டிப்பாக எதிர்பார்ப்போம். ஸோ அந்த ப்ராஃபிட்டை வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் கழித்து நீ எதிர்பார்ப்பேன், சரிங்களா? உடனே ப்ராஃபிட் கிடைக்காது, ஒரு சர்டைன் டைம் பீரியடுக்கு அப்புறம் நமக்கு ப்ராஃபிட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ ஃபைனலாக இந்த ப்ராஃபிட்டை எப்படி பார்ட்னருக்கு டிவைட் பண்ணி ஷேர் பண்ணி கொடுக்குறது தான் இந்த சம்மோட அல்டிமேட்டே. ஓகே, ஸோ சுற்றி சுற்றி இந்த பார்ட்னர்ஷிப் டைமில் வந்து பார்த்தீங்க, பார்ட்னர்ஷிப் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஏரியா தான், இன்வெஸ்ட்மெண்ட்டு, ப்ராஃபிட்டு, டைம். சரிப்பா, இப்போ இந்த ப்ராஃபிட்டை எப்படி டிவைட் பண்ணுவேன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ராஃபிட்டை எப்படி டிவைட் ஆகும்? அப்போது அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதை பொறுத்து, டைம் பீரியடை பொறுத்து, லிசன். ஸோ எப்பவுமே ப்ராஃபிட்டை வந்து ஒரு ரேஷியோவில் டிவைட் பண்ணுவாங்க, ஒரு சர்டைன் ரேஷியோவில் டிவைட் பண்ணுவாங்க, லிசன். இப்போ 2% இருக்காங்க, ஓகே, 2% ஏபின்னு இருக்கான். ஓகே, ஸோ அப்போது இவங்களோட ரேஷியோ பார்த்தா அப்படின்னா ப்ராஃபிட் ஆஃப் ஏ, ப்ராஃபிட் ஆஃப் பின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எப்படி ரேஷியோ கண்டுபிடிக்கணும்? இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு டைம் பீரியட். ஓகே, ஏன்றவன் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான், பீன்றவன் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஏ எவ்வளோ நாள் இருக்கான், இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் பி இவன் எவ்வளோ நாள் இருக்கான், இது ரெண்டுத்துக்கான ரேஷியோ தாங்க, இது ரெண்டுத்துக்கான ரேஷியோ தான் ப்ராஃபிட்கான ரேஷியோ. ஸோ இதுதான் ஒரு சின்ன பேசிக்ஸ், ஓகே, சின்னதாக ஒரு இன்ட்ரொடக்ஷன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இன்டூ டைம் பீரியட் ஈக்குவல் டு ப்ராஃபிட், இன்வெஸ்ட்மெண்ட் இன்டூ டைம் பீரியட் வந்து ரேஷியோ, அதோட ரேஷியோ வந்து ப்ராஃபிட் ரேஷியோ. ஓகே, சரிப்பா. ஸோ
எல்லாருமே கிட்டத்தட்ட ரெகுலர் ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்தாச்சு. சரி, சம்மு ஸ்டார்ட் பண்ணலாம். சம்மு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சம், வெரி ஈஸி சம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பேசிக்ஸாக ஒரு ஸ்டார்ட் பண்ணி நம்ம கொண்டு போகலாம். ஸோ நீங்களே சால்வ் பண்ணுங்கள், இதை கண்ணில் பார்த்தே சால்வ் பண்ணிடலாம். இதை கண்ணில் பார்த்தே சால்வ் பண்ணிடலாம். வாங்க தனபாக்கியம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி விட்டுருங்க. ஆ, சிம்பிள்ப்பா. ஸோ சிம்பிள் சம், டூ பார்ட்னர்ஸ் ஏ அண்ட் பி ஸ்டார்ட் ஏ பிஸ்னஸ் பை இன்வெஸ்டிங் ருபீஸ் 50,000 40,000 ரெஸ்பெக்டிவ்லி. வாட் வில் த ரேஷியோ ஆஃப் தேர் ப்ராஃபிட் அட் த எண்ட் ஆஃப் த இயர்? வாட் வில் த ரேஷியோ ஆஃப் தேர் ப்ராஃபிட் அட் த எண்ட் ஆஃப் த இயர்? லிசன், இப்போ முதல்ல ரெண்டு பார்ட்னர் யாருக்கா? ஏவும் பியும். ஓகே, ஏ அண்டு பி, நான் ஏ அண்டு பின்னு வைக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் எ பிஸ்னஸ் பை இன்வெஸ்டிங், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான்? ஸோ 50,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான். இவனை பார்த்தீங்க அப்படின்னா 40,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான். சரியா, இது இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஓகே, வாட் வில் த ரேஷியோ ஆஃப் தேர் ப்ராஃபிட் அட் த எண்ட் ஆஃப் த இயர்? டைம் பீரியடு, டைம் பீரியடுன்னும் போது ரெண்டு பேருமே ஈக்குவல் டைம் பீரியடு. இது இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்டூ டைம் எண்ட் ஆஃப் த இயர்னா ஒன் இயர்ப்பா. ஓகே, ஒரு வருஷம் இன்டூ ஒன்று இன்டூ ஒன்று. அப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ எடுத்து அப்படின்னா, ரெண்டுத்துக்கும் ரேஷியோ எடுத்து அப்படின்னா 5:4. ஓகே, ஸோ 5:4, இது என்ன ரேஷியோ? ப்ராஃபிட் ரேஷியோ. இதுதான் என்னது? ப்ராஃபிட் ரேஷியோ. ஆன்சர் 5:4. ஓகேங்க. ஸோ வெரி ஈஸி சம். ஸோ செகண்ட் சம் லிசன் பண்ணு. ஸோ அடுத்த சம் வாங்க. ஓகேங்க. ஸோ 46 லைவு. ஸோ இன்னும் அட்டண்டன்ஸ் போடாதவங்க ஒரு அட்டண்டன்ஸை போட்டுரு. இனிமேல் நம்ம லைக்குன்னு கேட்க வேண்டாம், நம்ம அட்டண்டன்ஸுன்னு கேட்போம். சரியா? ஸோ எத்தனை பேருக்கு அதை புரிஞ்சு கொண்டு, ஏன்னா புதுசாக யாராவது வராங்க அப்படின்னா அவங்களுக்கு புரியுமான்னு தெரியல. ஆ, சூப்பருங்க. ஸோ ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ வெரி குட். ஸோ லிசன், ஏ ஸ்டார்ட்ஸ் ஏ பிஸ்னஸ் வித் 25,000. ஆஃப்டர் 4 மந்த் பி ஜாயின்ஸ் ஹிம் வித் 20,000. லிசன், முதல்ல ஏ வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறான்? லிசன், இது வந்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஸ்டின் படித்து புரிஞ்சுக்கிறது ஒரு கலை, அப்படின்னா அதை எடுத்து எழுதுறது இன்னொரு வகையான கலை. ஓகே, ஸோ அது ஒரு ஆர்ட். நீ எழுதும் போதே தெளிவாக எடுத்து எழுதணும். முதல்ல பார்த்துக்கோ, எவ்வளோ ஏ வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது எவ்வளோ கொண்டு வரான் இன்வெஸ்ட்மெண்ட்டு? 25,000 கொண்டு வரான். ஓகே, ஸோ பி பார்த்த அப்படின்னா, அதுக்கப்புறம் அவன் 4 மாதம் கழிச்சு வரான், 5 மாதம் கழிச்சு வரான், அது நமக்கு தேவையில்லை. அவன் எவ்வளோ கொண்டு வரான்றதை பாரு. ஆஃப்டர் 4 மந்த் பி ஜாயின்ஸ் ஹிம் வித் ருபீஸ் 20,000. 20,000 பி கொண்டு வரான். சரியா? அதுக்கப்புறம் பிஸ்னஸில் யார் யார் எவ்வளோ நாள் இருக்காங்கன்னு பாரு. அதுக்கப்புறம் பிஸ்னஸில் யார் யார் எவ்வளோ நாள் இருக்காங்கன்னு பாருங்கள். அதுப்போது மொத்தமாக தெரியணும் அப்படின்னா, அந்த பிஸ்னஸ் எவ்வளோ நாள் ரன் ஆகுதுன்னு தெரியணும். அந்த பிஸ்னஸ் பார்த்தா அப்படின்னா எண்ட் ஆஃப் த இயர், அப்போது ஒரு வருஷம். சரியா? 1 இயர் அந்த பிஸ்னஸ் வந்து ரன் ஆகுது. ஆனால் இங்கே மந்த்து பிரேக்கேஜ் ஆகுதாங்க. லிசன், இங்கே மந்த்து பிரேக்கேஜ் ஆகுது அப்படின்னா, இங்கே இயரையும் நீ மந்த்தாக மாற்றணும். அப்போது 1 இயர்னால் எவ்வளோப்பா? 12 மாதம். 1 இயர்னால் 12 மாதம். அப்போ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரை யார் இருக்கா? ஏ தான் இருக்கான். ஏ வந்து 12 மாதம் அப்படியே இருக்கிறான். ஆனால் பி வந்து 4 மாதம் கழித்து வரான். ஆஃப்டர் 4 மந்த்துன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆஃப்டர் 4 மந்த்னா அப்போ அவன் பிஸ்னஸில் எத்தனை மாதம் தான் இருப்பான்? பிஸ்னஸில் பார்த்தா அப்படின்னா 8 மாதம் தான் அங்கே இருப்பான். 4, ஏன்னா பிஸ்னஸே 12 மாதம் தான். 4 மாதம் கழித்து பி வரானா, அப்போ 8 மாதம் வந்து பிஸ்னஸில் இருப்பான். இப்போ ரேஷியோ எடுத்தீங்க அப்படின்னா, இப்போ ரேஷியோ எடு, ஈக்குவலாக பிரிச்சுக்கோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 4 3s are 4 2s are. ஸோ வேறு ஏதாவது கேன்சல் ஆகாமாங்க. ஸோ 5 4s are 5 5s are. ஓகே, ஸோ 5 3s are 15, 4 2s are 8.
answer 15:8. So profit ratio. Profit ratio 15:8. சரிங்க. ஸோ என்னதுப்பா ஏதோ ஒன்று சொல்லிட்டுருக்கீங்க. ஓகே லேட்டாக பிரவியா குட்டி குட் ஈவினிங். இல்லை எல்லாரும் ஆன்சர் போட்டிங்க. ரைட். ப்ராஃபிட் வந்து 15:8. ஸோ யாராவது பார்ட்னர்ஷிப் சம்முக்கு புதுசாக இருக்கீங்களாங்க? சார் நான் இப்போ தான் பார்ட்னர்ஷிப் கான்செப்டை புதுசாக படிக்கிறேன் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? ஸோ அடுத்த சம்பவம் அட்லீஸ்ட் ஒரு 50 நெருக்கி கொண்டு வாங்க. ஸோ எல்லாருமே தெரிஞ்சவங்க தாங்க, சூப்பருங்க. ஓ இருக்கீங்களா கலைநிலா பிரியா? ஓகே சரி நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வா. ஆ லிசன் லிசன். ஓகே சூப்பர் மகேந்திரன் லிசன். ஏ ஸ்டார்ட்ஸ் எ பிஸ்னஸ் வித் 21,000 and later B joins him with 42,000. After how many month did B join if the profit is distributed in equal ratio? Profit ratio கொடுத்துருக்காங்க சரிங்களா? Profit ratio கொடுத்துருக்காங்க. After how many month, after how many month did B joins in கேட்குறாங்க. Listen listen பா. A starts a business. A starts a business with 21,000. Later B joins him with 42,000. After how many month did B join if the profit is distributed equal ratio? Answer C C-ன்றீங்க. Listen பா. அப்போ முதல்ல A வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21,000-ஆங்க. Listen 21,000. B வந்து பார்த்தீங்க அப்படின்னா 42,000. ஓகே B வந்து 42,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான். And later B joins him after how many month B join? Suppose இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வேணும். என்னென்னா நம்ம டைம் பீரியட் வந்து 1 இயர்னே வைப்போம் சரியா? டைம் பீரியட் வந்து 12 மந்த்னே வைப்போம். ஓகே அப்போ A வந்து 12 மாதம் இருக்கானா, B வந்து ஆஃப்டர் ஹவு மெனி மந்த் டிட் பி ஜாயின்னா எத்தனை மாதம் கழித்து வந்தான் தான் கேட்குறாங்க. இதில் வந்து எவ்வளோ நாள் பிஸ்னஸில் இருந்தான்னு பார்க்கணும். ஓகே ஸோ அப்போ பிஸ்னஸில் பார்த்தா அப்படின்னா நான் 12-X வைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஆஃப்டர் எக்ஸ் மந்த், ஆஃப்டர் எக்ஸ் மந்த் வந்து ஆஃப்டர் எக்ஸ் மந்த் கழிச்சு எவ்வளோ மாதம் தெரியாது, எக்ஸ் மந்த் கழிச்சு பி வந்து ஜாயின் ஆகிறான்னு வச்சுங்க. ஓகே ஸோ அப்போது வந்து நமக்கு 12-X தான் பிஸ்னஸில் இருப்பான். இதுதான் கான்செப்ட். இது நமக்கு ரேஷியோ என்ன வருதான், ரேஷியோ பார்த்தா அப்படின்னா ஈக்குவல் ரேஷியோனா 1:1 ப்ராஃபிட் ரேஷியோ, 1:1 ப்ராஃபிட் ரேஷியோ. லிசன்பா. ஸோ இந்த கான்செப்டை, இந்த கான்செப்டை வந்து அப்ரோச்சை நம்ம தான் போடணும், நம்ம தான் சால்வ் பண்ணணும். இதுக்கு ரேஷியோ எடுத்தால் எனக்கு 1:1 வரணும். லிசன் 0 0 கேன்சலு. 21 times 21 2s are 2 1s are 2 6s are. எனக்கு இங்கே 6ன்னு இருக்குது. அகெயின் எனக்கு 12 மைனஸ் என்ன போட்டால் எனக்கு இங்கே 6ன்னு வரும். 12 மைனஸ் 6 போட்டால் தானே 6ன்னு வரும். அப்போ தானே எனக்கு 1:1 ரேஷியோ கிடைக்கும். அப்போ தானே எனக்கு 1:1 ரேஷியோ கிடைக்கும். சிம்பிள் லாஜிக் தான். கான்செப்ட் வைஸ் யோசி. எக்ஸ் ஈக்குவல் டு 6 மந்த். ஆன்சர் 6 மந்த். கான்செப்ட் புரியுதா? சால்வ் பண்ணுற அப்ரோச் மெத்தடு, மெத்தடை மட்டும் நல்லா கவனி. எங்குமே எக்ஸாக இருந்தாலும் சரி, அந்த எக்ஸை நம்ம பிரித்து அந்த இடத்துல என்ன பண்ணால் நமக்கு தெளிவு வரும். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறது தான் இந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணும். ரைட்பா. ஸோ அடுத்த க்வெஸ்சன் வா. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வாங்க.
ஓகேப்பா சூப்பருங்க. ஸோ லைவ்ல இருக்கவங்க புதுசாக யாராவது வந்த அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. ஸோ செஷன் லைக் பண்ணிக்கங்க. எவ்வளோ பேர் வந்து போகிறீங்கன்னு பார்க்கலாம். ஆ ஸோ ஆன்சர் வந்தாச்சு. ஸோ லிசன், பீனா பீனா அண்டு மீனா ஸ்டார்டட் ஏ பிஸ்னஸ்ஸு. ஓகே, பீனா அண்டு மீனா ஸ்டார்டட் ஏ பிஸ்னஸ் போட்டிக்யூ. போட்டிக்யூன்றது இன்வெஸ்டிங் அமௌண்ட் ஆஃப் ருபீஸ் 35,000 அண்டு 56,000. முதல்ல பீனா மீனா. ஓகே, ஸோ இன்றைக்கி ஒரு மைல் கல்லை நம்ம தொட்டிருக்கோம். ஓகே, ஸோ 60 லைவ் வாட்சிங் சூப்பருங்க. ஸோ பீனா பார்த்த அப்படின்னா 35,000, பீனா வந்து 35,000, மீனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 56,000. ஸோ இஃப் பீனா ஷேர் இந்த ப்ராஃபிட் ஏர்ன்டு பை தேம் இஸ் 45,000, தென் வாட் இஸ் த டோட்டல் ப்ராஃபிட் ஏர்ன்டு. நமக்கு டைம் பீரியட் கொடுக்கல அப்படின்னா டைம் பீரியடு சேம் தாங்க. ஓகே, ஸோ அப்போ ரேஷியோ எடுத்து அப்படின்னா ரேஷியோ எடுத்தால் என்னப்பா 7,56,7,86. ஓகே, 7,86. தென் வாட் இஸ் த டோட்டல் ப்ராஃபிட் ஏர்ன்டு. டோட்டல் ப்ராஃபிட் பார்த்தா அப்படின்னா டோட்டல் ப்ராஃபிட் வந்து எவ்வளோங்க 13, ரேஷியோ படி 13. அப்போது 13 டிவைட் ஆகிற மாதிரி தான் ஒரு ஆன்சராக இருக்க போகுது. 13 டிவைட் ஆகிற மாதிரி தான் ஒரு ஆன்சராக இருக்க போகுது, கரெக்டா? அவ்வளோதான் ஆன்சர். 81 வராது, இதுவும் வராது, 72 வராது. ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் 117. நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, இந்த ப்ரைம் நம்பர் டேபிள்ஸ் எல்லாம் தெளிவாக இருந்துக்க. இந்த ப்ரைம் நம்பர் டேபிள்ஸ் எல்லாம் தான் நம்மளை ஃபாஸ்ட்டாக கொண்டு போவோம் சார். எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி என்டிபிசி குரூப் டிக்கெலாம் இந்த ஃபாஸ்ட்டு தேவையா சார்? நான் அடித்து சொல்லுவேன், இந்த எக்ஸாமுக்கு தான் அதிகமான ஃபாஸ்ட்டாக இருக்கணும், சரியா? 13 டிவைட் ஆகிற மாதிரி தான் ஒரு ஆன்சர். இருந்தாலும் நம்ம சம்மு போடலாம். இஃப் பீனா ஷேர் இஸ் 45,000, அப்போ ஃபைவ் தான் 45,000ண்ணா, ஃபைவ் தான் 45,000ண்ணா டோட்டல் ப்ராஃபிட் ஏர்ன்டு. அப்போ 13 எவ்வளோன்னு பாருங்கள். ஓகே, ஸோ 5 times 9 times, ஸோ கிராஸ் பண்ணினா 13 9s are 117. ஆன்சர் 117,000. ஆன்சர் 117. சம்மு கிளியராங்க? சூப்பருங்க. வாட் இஸ் த டோட்டல் ப்ராஃபிட் ஏர்ன்டு? ஸோ அடுத்த சம்பவம் ஃபைவ் தாங்க போட்டிருக்கோம். தென் வாட் இஸ் த டோட்டல் ப்ராஃபிட்னு கேட்குறாங்க. தென் வாட் இஸ் த டோட்டல் ப்ராஃபிட்னு கேட்குறாங்கப்பா. டோட்டல் ப்ராஃபிட் கார்த்திக். ஓகே, ஸோ லைவில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்களா யாராவது? இப்போது இன்றைக்கி ஃபஸ்ட்டு கிளாஸ் யாராவது இருக்கீங்களாங்க? ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ், ஃபஸ்ட்டு டைம் என்னுடைய கிளாஸ் யாராவது பார்க்குறீங்களா? ஸோ கார்த்திக் அப்படி இல்லை, நம்ம போடுற அவசரம் நானும் தப்பணும், நீங்கள் தான் கரெக்ட் பண்ணணும், சரிங்களா? ஸோ நோ அப்பாலஜிஸ். ஓகே, சம்பூர்ணம். ஓகேப்பா, ஸோ லிசன், ஏ அண்டு பி என்டர் இன்டு ஏ பார்ட்னர்ஷிப், ஏ இன்டு பார்ட்னர்ஷிப் வித் தேர் கேபிட்டல் இன் த ரேஷியோ 7:9. ஏ அண்டு பி என்டர் இன்டு ஏ பார்ட்னர்ஷிப், ஏவுக்கும் பிக்கும் 7:9 இன்வெஸ்ட்மெண்ட் அவனே கொடுத்துட்ருக்கான், சரியா? இன்வெஸ்ட்மெண்ட்டு அவனே கொடுத்துட்ருக்கான். அட் த எண்ட் ஆஃப் 8th மந்த், அட் த எண்ட் ஆஃப் 8th மந்த் ஏ வித்ட்ரா ஹிஸ் கேபிட்டல். வித்ட்ரானா எடுத்துடுறான் வெளியே, சரியா? வித்ட்ரானா எடுத்துடுறான். இஃப் தே ரிசீவ் த ப்ராஃபிட் இன் த ரேஷியோ 8:9, ஃபைண்ட் ஹவு லாங் பீஸ் கேபிட்டல் வாஸ் யூஸ்ட். ஹவு லாங், ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆஃப்டர் ஹவு மெனி மந்த்னு ஒன்று பார்த்தோம், ஹவு லாங் எவ்வளோ நாள் அவன் பிஸ்னஸில் யூஸ் பண்ணுகிறான்றது இன்னொரு கான்செப்ட். லிசன் பா. ஸோ லிசன், ஸோ ஏக்கும் பிக்கும் உள்ள ரேஷியோ,
7:9 ஏக்கும் பிக்கும் உள்ள ரேஷியோ. இது இன்வெஸ்ட்மெண்ட். அட் த எண்ட் ஆஃப் எயித் மந்த் ஏ வித்ட்ராஸ் இஸ் கேபிட்டல்னா அப்போ ஏ வந்து 8 மாதம் தான் இருக்கான். ஏ வந்து 8 மாதம் தான் இருக்கான். இஃப் தே ரிசீவ் த ப்ராஃபிட் ஆஃப் 8:9 ஓகே ஃபைண்ட் ஹவு லாங் பிஸ் கேபிட்டல் வாஸ் யூஸ்டு, எவ்வளோ நாள் பியோட கேபிட்டல் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. சிம்பிள் ஆன்சர், சிம்பிளாக நம்ம மெத்தடில் சால்வ் பண்ணோம்ல, எங்கேயுமே எக்ஸ் ஒய்லாம் போடாத, எனக்கு ரேஷியோ வந்து இது வரணும். அப்போ எனக்கு இங்கே 8 அப்படியே இருக்காங்க, 9 அப்படியே இருக்குது, அப்போ எனக்கு 7 இங்கே இருந்து எனக்கு 7 கட் ஆனால் மட்டும்தான் நம்மளால் வந்து அதை கேன்சல் பண்ண முடியும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 7 தான். ஆன்சர் 7 மெத்தடு புரியுதாங்க? இது ப்ராஃபிட் ரேஷியோ. ஸோ சீதா மது அப்படி இல்லைங்க, பேட்ச் வந்து யாருடைய கார்டில் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். நான் சொல்கிறது புரியுதாப்பா? மெத்தட் ஈஸியாக இருக்கா? ஸோ அப்படியே ஒரு 10 பேர் காணாமல் போயிட்டாங்க. கிளியர்? சரிங்க. ஸோ அடுத்த சம் போகலாம். மகேஷ் மெர்வின், ஸோ வீடியோவை ஒரு வைட் ரிவைண்ட் பண்ணி பார்த்துருங்க. நான் மெதுவாக தான் போயிட்டுருக்கேன், ஸோ எப்படியே ரெக்கார்டோட அப்படியே இருக்கும், ஜஸ்ட் அப்படியே பேக்வர்டு போயிட்டு ஒரு வாட்டி உள்ளே வாங்க. ஸோ ராஜேஷ், ஸோ நான் நேற்றே சொன்னேன், ஸோ அது வந்து மற்ற ஸ்டாஃப் வந்து விட்டு கொடுக்கணும், சரிங்களா? ஸோ எல்லாருக்குமே அவங்களுடைய ஓன் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்ச நாள், சரிங்களா, கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ராஜேஷ், கொஞ்சம் மன்னிச்சுக்குங்க. ஆனந்த், என்டிபிசிசி கண்டிப்பாக கிளாஸ் எடுப்பேங்க. என்டிபிசி CP2 அனௌன்ஸ் பண்ணட்டும், என்ன ஃபேஸ் 1 ரிசல்ட் வரட்டும், வந்த அப்புறம் கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அப்போ நான் கண்டிப்பாக எடுக்கிறேன். ஓகே, ஸ்பெஷலாக போடலாம். சரி வாங்க. ஏ பிகன் ஏ பிஸ்னஸ். ஏ பிகன் ஏ பிஸ்னஸ் வித் 450 அண்ட் வாஸ் ஜாயின்ட் ஆஃப்டர் வேர்ட்ஸ் பை பி வித் 300. After how many month did B join? If after how many month? After how many month? If B join, if the profit at the end of the year, total time end of the year, where divided in the ratio 2:1. Listen pa. A, evlo kondu varan? 450 rupaya kondu varan. ராஜேஷ், மார்னிங் ஃபஸ்ட்டு ஷிஃப்டா? ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட் ராஜேஷ். ஸோ அப்புறமா ரெக்கார்ட் பார்த்துருங்க. அண்ட் வாஸ் ஜாயின்ட் ஆஃப்டர்வர்ட்ஸ் பை பி வித் 300. அப்போது 300 மொத்தம் எண்ட் ஆஃப் த இயர்ன்றாங்க. அப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 12 இருக்கான், பி வந்து ஆஃப்டர் ஹவு மெனி வேணால் பிஸ்னஸில் எவ்வளோ மாதம் இருக்கான்னு பாருங்கள். சரியா, ஆஃப்டர் எக்ஸ் மந்த்தாக இருந்தால், ஆஃப்டர் எக்ஸ் மந்த் வந்து பி ஜாயின் பண்ணுறான். ஓகே, ஸோ பி ஜாயின் பண்ணுறோம். இஃப் ப்ராஃபிட் பார்த்தா அப்படின்னா 2:1. ஸோ சிம்பிள், நம்ம மெத்தடு அப்ரோச் பண்ணு, நம்ம மெத்தடு அப்ரோச் பண்ணினாலே ஆன்சர் வந்துடும். சரியா, என்ன மெத்தடு? 0 கேன்சல், 15 2s ஆறு, 15 3s ஆறு, 2 1s ஆர், 2 6s ஆர். ஓகேவாப்பா? ஓகே. ஸோ லிசன், ஸோ எனக்கு இந்த 2:1 இருக்கட்டும், இந்த 2:1 இருக்கட்டும், இதுதான் வந்து ஒரிஜினலாக கம்பேர் பண்ணுறது. லிசன், எனக்கு இங்கே 18 வருதாங்க. சிம்பிளாக யோசி, 18 வருதா, இந்த 2 தான் 18னா 9 times. அப்போது இதுவும் எனக்கு இன்ட்டு 9 தானேங்க, இன்ட்டு 9. 9 வந்தால் எனக்கு இங்கே என்ன இருக்கணும்? 3 இருக்கணும்.
த்ரீன்னு இருக்கணுமாப்பா, கான்செப்ட் புரியுதா? நீ எதுவுமே எக்ஸ் ஒய்லாம் பண்ணாத, நம்ம மெத்தட் அப்ரோச்சை மட்டும் பார்த்துக்க. ஓகே, அடச்சா இதை இப்படியே பண்ணலாமாடான்னு யோசிச்சு நின்றுருப்பேன். ஓகே, ஆன்சர் 3 மந்த்து. நான் சொல்கிறேன் கன்ஃபார்ம் உனக்கு இந்த அப்ரோச் எல்லாம் வந்து வெளியில் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரேர் தான்னு வச்சுக்கிங்களேன். சார் எப்படி சார் மேக்ஸை வந்து 1 மினிட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்க? இது எப்படி சார் இதை கிராஸ் பண்ணி பண்ணுறதுக்கு? நார்மல் மெத்தடெல்லாம் இதை பண்ணுறதுக்கு 2 நிமிஷம் ஆகும் உன்னுடைய ஸ்பீடை பொறுத்து. ஓகே, ஸோ அப்படியே நீ ஒரு எந்தூசியாஸ்டிக் வந்தீங்க அப்படின்னா, ஒரு எந்தூ ஆயிட்டீங்க அப்படின்னா, அதை இங்கே அப்படியே கமெண்ட்டில் போட்டுடணும். ஸோ அப்போ தான் நானுமே வந்து கொஞ்சம் எனக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஸோ அதுதாங்க சொன்னேன், நாளைக்கா சொல்கிறேங்க, யாராவது ஞாபகம் பார்த்துங்க. சிவா, அகெயின் நான் எல்லாருக்கும் சொல்கிறது அதுதான், ஒன்ஸ் மோர் அப்படியே போயிட்டு ரிட்டர்ன் வந்து பாருங்கள். சரிங்க, ஸோ என்னுடைய பேட்சில் எல்லாமே உனக்கு கான்செப்ட் அப்ரோச் எல்லாமே இருக்கும். சரியா, கான்செப்ட் அப்ரோச்சு எல்லாமே இருக்கும். ஸோ 10:30 இல்லைங்க, நாளைக்கு அவர் ரிமைண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். சரி லிசன் பா, ஸோ என்னுடைய பேட்சில் என்ரோல் பண்ணிக்க. ஸோ லாஸ்ட் ஃபைனல் கால், ஸோ ஃபைனல் கால், அதுக்கப்புறம் நான் வந்து இதை இன்டிமேட் தான் பண்ணுவேன். சரிங்களா, ஸோ ஏன்னா லைவில் வந்து மேக்ஸிமம் ஜாயின் பண்ண பாருங்கள். லைவில் வந்து மேக்ஸிமம் கிளாஸஸ் வந்து கண்டினியூ பண்ணிங்கன்னா, ஸோ அதுதான் ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஓகே, ஸோ 1 வீக்காக தான் போயிட்டுருக்கு, 1 வீக் தான் ஆயிருக்கு ஸ்டார்ட் ஆகி. ஸோ இனிமேலும் டிலே பண்ணாமல் உள்ளே வந்துரு. ஓகே, ஸோ இனிமேலும் டிலே பண்ணாமல் உள்ளே வந்துடுங்க. ஸோ இப்போவே உனக்கு இதுதான் மேக்ஸிமம் ஆஃபர், எனக்கு தெரிஞ்சு 77% ஆஃபர். ஸோ கார்த்தி, ஸோ நான் எத்தனை முறை நீங்கள் கேட்டாலுமே, சோமாசேகர் தேங்க்யூ ஸோ மச், பேட்ச் நல்லா போகுது. ஸோ உண்மையாக அதுதாங்க, ஒரு ஃபீல் நமக்குள்ளே செட் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட்டை வந்து யார் சொன்னாலுமே அது மண்டைக்குள்ளே ஏறாது. ஸோ எனக்கு ஒரு என்ன பெருமை அப்படின்னு வச்சிங்களேன், நான் வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு நான் மோல்ட் ஆனது வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நிறையா மோல்டாகி வந்தேன். பட் நான் ஒரு ப்ராடக்ட்டு, அப்போது நீங்கள் யாருடைய ப்ராடக்ட்னா, நீங்கள் எல்லோரும் என்னுடைய ப்ராடக்ட்டுன்னு சொல்லணும். நான் சொல்லுவேன் நான் தானே இந்த ப்ராடக்டை மேக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, ஓகேங்க. சரி ஓகே, வாங்க நம்ம சமூகத்துக்குள்ள போகலாம். என்னப்பா ஸ்மைலி எல்லாம் அப்டேட் பண்ணிட்டாங்களா? ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். யோ ஓகேங்க, ஓகே மகேந்திரன், ஸோ ரொம்ப சந்தோஷம் மகேந்திரன். ஸோ கண்டிப்பாக கிளாஸஸ் வாங்க. ஸோ சம் போகலாம், ஏ அண்டு பி
ஏ அண்டு பி ரெண்ட் எ பாஸ்டர் ஃபார் டென் மந்த். ஸோ பாஸ்டர்னா ஒன்றும் இல்லைங்க. ஸோ பாஸ்டர்னா ஒரு ஒரு எப்படி சொல்லிடுறது, ஒரு லான், ஒரு புல்வெளின்னு ஞாபகம் வச்சு சரிங்களா, ஒரு புல்வெளி, ஒரு கிராஸ் லேண்டு சரிங்களா, ஒரு கிராஸ் லேண்டு பாஸ்டர்னா ஒரு கிராஸ் லேண்டு வச்சுங்க. ஓகே, ஸோ கிராஸ் லேண்டு. ஏ அண்டு பி ரெண்ட் எ பாஸ்டர் ஃபார் டென் மந்த் அண்டு ஏ புட்ஸ் இன் 90 ஆக்சன் ஃபார் 7 மந்த். ஹவு மெனி ஆக்சன் கேன் பி புட் இன் ஃபார் த ரிமைனிங் 3 மந்த் இஃப் ஹீ பேஸ் ஆஃப் ஆஸ் மச் அஸ் ஏ. இஃப் ஹீ பேஸ் ஆஃப் ஆஸ் மச் அஸ் ஏ. லிசன் பா, இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன வந்து பார்க்குறோம் அப்படின்னா, எப்படி இருந்தாலுமே இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்டு டைம் பீரியட் ஈக்குவல் டு ப்ராஃபிட்னு பார்க்குறோம் சரிங்களா. இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எதை வைக்கிறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஆக்சன், ஆக்சன்னா ஒரு காலை சரிங்களா. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட்டு டைம் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு ஒரு கா ஒரு காலையை வந்து எவ்வளோ நாள் வந்து ஒரு பாஸ்டரை வந்து மேய விடுறாங்க சரிங்களா. ஸோ ஒரு ஓகேப்பா. ஸோ லிசன், ஸோ நமக்கு அங்கே பிளிங்க் ஆகிட்டே இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல ப்ராஃபிட்ன்றது ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல அமௌண்ட்டு. ஓகே, இந்த இடத்துல அமௌண்ட், இதுதான் கான்செப்ட். ஸோ கான்செப்ட்டு இதுதான். இந்த மாதிரி சம் வந்து நம்ம எக்ஸாமில் ரிப்பீட்டடாக பார்க்கலாம் நீங்கள். இந்த மாதிரி ஏன்னா குரூப் டியில் வந்து என்ன சார் இது புதுசாக கேட்டான், பார்ட்னர்ஷிப்பே இல்லைன்னா இதுவும் பார்ட்னர்ஷிப்போட இன்னொரு அப்ரோச் தான் சரியா. ஸோ அப்போ நமக்கு ரெண்டு பேர் ஏவும் பியும், ஸோ 90 ஆக்சன் ஃபார் 7 மந்த்து, 90 ஆக்சன் ஃபார் 7 மந்த்து. ஸோ பி வந்து எவ்வளோ ஆக்சனு ரிமைனிங் 3 மந்த்துக்கு பண்ணால், இஃப் ஹீ பேஸ் ஆஃப் ஆஸ் மச் அஸ் ஏ, இஃப் ஹீ பேஸ்னா பி ஆஃப் ஆஸ் மச் அஸ் ஏ. ஏ 2 ரூபா பே பண்ணுறான்னா பி 1 ரூபா பே பண்ணுறான், ஏ 2 ரூபா பே பண்ணுறான்னா பி 1 ரூபா பே பண்ணுறான். சந்தோஷ், நான் நெக்ஸ்ட் வீக்லேருந்து தமிழில் கொண்டு வர பார்க்குறேங்க சரிங்களா. ஏன்னா கொஞ்சம் ஒரு வாரம் டைம் கொடுங்க, நான் அடுத்த வாரத்துலேருந்து கண்டிப்பாக நான் ஒரு டைமிங் செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணோம். ஏன்னா நான் உங்களுக்கு க்வெஸ்சன் வந்து ஒரு கண்டென்ட்டை வந்து எடுக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் எல்லோரும் கொடுக்குற கண்டென்ட்டே நானும் கொடுத்துட்டேன் அப்படின்னா நல்லாயிருக்காது. ஸோ நானுமே நிறைய தேடி தேடி தான் எடுப்பேன், கண்டென்ட்டை வந்து தேடி எடுப்பேன். ஸோ அதனால் அதுக்கும் டைம் ஆயிடுது, ஸோ அதில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கும் டைம் ஆயிடுது. ஓகே சரிங்க. ஸோ இதை கேன்சல் பண்ண அப்படின்னா 3 times 30 times. ஸோ அப்போ நமக்கு டேட்டா நோட் பண்ணு, டேட்டா நோட் பண்ணிங்கன்னா இங்கே 1 time 2 time இருக்காங்க. அப்போது இதுவும் பார்த்தேன் அப்படின்னா இதுவும் எனக்கு எவ்வளோ வரும் கேட்குறேன், எக்ஸ் டென்ங்க எக்ஸ். லிசன்ப்பா, ஆ ஸோ லிசன். அப்போது இந்த 2 parts தான், இந்த 2 parts தான் நமக்கு 30 into 17 பாதி. நான் சொல்கிறது புரியுதா, எவ்வளோங்க 2 10 இது. லிசன், இது 2 10. அப்போது இதில் பாதி தானுங்க 1, 2 பாதி 1, 2 ஆஃப், 2 ஆஃப் 1. அப்போ இதில் ஆஃப் என்னங்க, இதில் ஆஃப் 105 முடிஞ்ச ஆன்சர், இதில் ஆஃப் 105. ஓ எங்க தமிழில் தாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். சார் எந்த போர்ஷன் புரியல சந்தோஷ், எந்த போர்ஷன் புரியல, நான் தமிழில் தாங்க சொல்லிகிட்ருக்கேன். டெய்லி 2 hour கிளாஸ் கொண்டு வாங்க, டைம் இல்லை. டைம் இல்லையா என்னதுங்க, ஓ எக்ஸாமுக்கு டைம் இல்லையா, எதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஓகே, ஸோ அடுத்த சம்பவம், ஸோ ரேஷியோவோட அப்ரோச்சை கரெக்டாக புரிஞ்சுக்கினீங்க அப்படின்னாலே ஈஸி தாங்க. ஸோ நீ தூங்க போகிறப்போ, அப்பாடா இன்றைக்கி ஒன்று விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டோம்,
அடுத்த மாக் டெஸ்ட்டில் இந்த மாதிரி வந்தால் இந்த மாதிரி அப்ரோச் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றது உனக்கு ஞாபகம் வரணும். ஸோ எல்லாருமே இன்ட்ரெஸ்டிங் போயிட்டுக்கிறீங்க. சரி ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாங்க. ஸோ என்னென்னா நான் சம்மே நிறையா சொன்னேன்னா பண்ண ஆமாங்க ஜீவா பஜி கரெக்டு தாங்க கரெக்டு தான். பட் அது ஒரு இன்ட்ராக்டிவாக இருக்காதுங்க. ஏன்னா நான் வந்து ஒரு கிளாஸ் ரூம் ஸ்ட்ரக்சர்னு அது வேறு, அது நல்லா தெரிஞ்சுங்க. கிளாஸ் ரூம் ஸ்ட்ரக்சர்னால் அது வேறு. இங்கே யூடியூப்னு போகிறப்போ வந்து ஸோ ஃபிசிக்கலாக வந்து மென்டலி எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணணும். சரி வாங்க. ஏபிசி கெட் ஏ வீடியோ கேசட் ஃபார் 420 இஃப் தே யூஸ் இட் ஃபார் 6 ஹவர் 10 ஹவர் 12 ஹவர் ரெஸ்பெக்டிவ்லி தென் ஹவு மச் ரெண்ட் டிட் சி பே. சிம்பிள் சம்மு சரிங்களா. ஸோ ஏபிசி மூணு பேருக்கும் கெட் ஏ வீடியோ கேசட் 420 ருபீஸ் வந்து மூணு பேரும் ஷேர் பண்ணுறாங்க. இந்த 420 ருபீஸை மூணு பேரும் ஷேர் பண்ணுறாங்க ஏபிசி சரியா. So, if they use it for 6 hour, A 6 hour, B 10 hour, C 12 hour. அப்போ ரேஷியோ எடுத்து அப்படின்னா எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு பிரிச்சுக்கிறாங்க. 3 2s are 5 2s are 6 2s are. ஓகே. ஸோ இதை எல்லாத்தையுமே ஆட் பண்ண அப்படின்னா எல்லாத்தையுமே ஆட் பண்ண என்னப்பா ஸோ 11 14 14 தான் 420 அப்படின்னா ஹவு மச் தட் சி பே. சி வந்து 6 சிக்ஸுனா சிக்ஸால் டிவைட் ஆகிற மாதிரி ஒரு ஆன்சர். இது வராது இது வராது இதுவும் வராது. ஆன்சர் 180 தான். சிக்ஸால் டிவைட் ஆகிற மாதிரி ஒரு ஆன்சர் முடிஞ்சு. ஓகே நீ கிராஸ் பண்ணாலும் அதுதான் வரப்போகுது. அதை கிராஸ் பண்ணாலும் அதுதான் வரும். 6 3s are 180. சரி வாப்பா அடுத்த சம்பவம். ஸோ நெக்ஸ்ட் சம்பவங்க. ஏங்க நான் பேசுறது போர் அடிக்குதாங்க. சார் நெக்ஸ்ட் சம் போயிடலாம் சார் அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு ஒரு கட்டத்தில் அடுத்த சம் போகலாம் நீங்களே சொல்கிற மாதிரி வந்துடுறேன். ஸோ கார்த்திக் கண்டிப்பாக நான் அது தனியாக ஒரு ஸ்பெஷல் செஷனாக வச்சு பேசலாம்ப்பா. மார்க் டெஸ்ட்டை எப்படி கொண்டு போகணும் அதை மார்க் டெஸ்ட்டை பற்றி தனியாக ஒரு செஷன்லேயே கொண்டு வரலாம். ஒரு சின்ன ஷார்ட் செஷனாக ஒரு 20 நிமிஷம். சரி லிசன். ஏ அண்ட் பி, ஏ அண்ட் பி என்டர் இன்டு பார்ட்னர்ஷிப் ஃபார் ஏ இயர். இங்கேயே கொடுத்துட்டான் ஃபார் ஏ இயர், அதாவது ஒரு வருஷம் அவனே கொடுத்துட்டான். மூணு ரெண்டு பேரும் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் ஆனால் ஒரு வருஷத்துக்கு. ஏ கான்ட்ரிபியூட் 1500, பி 20,000. ஆஃப்டர் 4 மந்த், 4 மாதம் கழித்து தே அட்மிட் சி ஹூ கான்ட்ரிபியூட் 2250. லிசன்பா, ஏ பி சி. ஸோ மதிசேகர், ஸோ ஆக்சுவலாக இதே மாதிரி ஒரு வார்த்தை வந்து இன்னொருத்தர் சொன்னாங்க, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த ஸ்டூடெண்ட்டு இப்போ வரது லைவில் வரதில்லை, அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரில. சரி ஓகே கேட்கலாம். ஸோ எனிவேஸ் ரொம்ப சந்தோஷம். ஸோ லிசன்பா, ஏ அண்ட் பி என்டர் இன்டியா பார்ட்னர்ஷிப் ஃபார் இயர். ஏ கான்ட்ரிபியூட் 1500, பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000, சி எவ்வளோ பண்ணுறான் 2250. ஸோ அப்போது ஒரு வருஷம்னா 12 மந்த்து, இங்கே பிரேக்கேஜ் ஆகுது மந்த்து. ஆஃப்டர் 4 மந்த்து கழிச்சு தான். இஃப் பி வித்ட்ரா ஹிஸ் கான்ட்ரிபியூட் ஆஃப்டர் 9 மந்த்து, பி என்ன பண்ணுறான் 12 மாதம்னு சொல்லிவிட்டு அவன் 9 மாதத்துலேயே வெளியே போயிடுறான். அப்போது 9 மாதம் வரைக்கும் தான் பி பிஸ்னஸில் இருக்கிறான் சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சி வந்து 4 மாதம் கழிச்சு தான் வேறு யாராவது வெளியே போகிறாங்களான்னு பாருங்கள், வேறு யாருமே இல்லை சரியா. அப்போது சி வந்து பார்த்தீங்கன்னா 8 மாதம் இருக்கிறான். அப்போது ஏ மட்டும் தான் ஸ்டார்டிங்லேருந்து இருக்கிறான். இப்போ இதுக்கான ரேஷியோ,
அப்போ இதுக்கான ரேஷியோ தான் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போனோம். ஸோ ஹவு மச் தே வுட் ஷேர் எ ப்ராஃபிட் ஆஃப் ருபீஸ் 1200, அதாவது 1200 ப்ராஃபிட்டை எப்படி பிரிச்சுப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணலாம். 0000, ஸோ வராதா? சாரிப்பா. ஸோ லிசன், ஸோ கேன்சலேஷன் நல்லா கவனிச்சுக்கோ. ஸோ கேன்சலேஷனை நல்லா கவனிச்சிங்க. ஸோ கேன்சலேஷனை 3 times கொண்டு போகலாம். கேன்சலேஷனை 3 times கொண்டு போனேன்னா இங்கே 1050, 2000, 225 எல்லாமே 25 அதிகபட்சம் என்னால் எதை கேன்சல் பண்ண முடியும் பாரு. 25 into 60, ஸோ 25 into 8, 25 into 9, ஓகே 90 சார். ஸோ இப்போது அதுக்கு அடுத்து போனால் 10 times, 0000. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தா அப்படின்னா நமக்கு மல்டிப்ளை பண்ணலாமாங்க. ஸோ எல்லாமே 9 8s are 72, 9 8s are 72, 6 12s are 72, எல்லாமே பண்ண அப்படின்னா ஈக்குவல் ரேஷியோ 1:1:1, 1:1:1, எல்லாருமே என்ன ஈக்குவலாக பிரிச்சுக்கிறாங்க. அப்போ இந்த 1200 ஈக்குவலாக பிரிக்கிறாங்க. 1200 மூணு பேர் ஈக்குவலாக பிரித்தாங்க அப்படின்னா, ஸோ ஆன்சர் 400 per person, ஆன்சர் 400 per person. ஸோ கான்செப்ட் புரியுதாப்பா? ஓகே சரிங்க. ஸோ அடுத்த சம்பவம், ஸோ முத்துக்குமரன் உண்மையிலே எனக்கு அதை பற்றின ஒரு ஐடியா இல்லைங்க. எக்ஸாம் வந்து எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா என்டிபிசியோட ரிசல்ட்டெல்லாம் ஃபேஸ் பண்ணி இப்போ தான் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 வந்து முடிஞ்சு தான் குரூப் டி ஸ்டார்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஏன்னா எக்ஸாம் சென்டர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கணும். யூஸ்வலாக வந்து என்டிபிசி அப்ளிகேஷன்ஸை விட குரூப் டி அப்ளிகேஷன் அதிகமாக இருக்கும், சரியா? ஸோ அது எல்லாமே வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தள்ளி தான் போகும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதனால் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸோ நம்மளுக்கு இந்த டியூரேஷனை கரெக்டாக யூஸ் பண்ணி எப்படி ஸ்ட்ராங் ஆகணும்னு மட்டும் பார்த்துக்கோ. எக்ஸாம் வச்சா நம்ம ஃபயரை களத்தில் சந்திக்கணும். எப்படா ஃபைட்டு, எப்படா சண்டைக்கு கூப்பிடுவாங்கன்னு வெயிட் பண்ணிருக்கணும், சரியா? உன்னை நீயே தயார் பண்ணிக்க, ரெஸ்ட் எடுத்துடாத. இந்த ரெஸ்ட்டுன்ற ஒன்று இருக்கவே கூடாது. வெற்றி வேணும்னு போராட்டம் பண்ணலாமா? ஆல்ரெடி ஒரு போர்க்களமாக தான் இங்கே சந்தித்து வந்திருக்கேன் இன்றைக்கி, சரியா? ஸோ கண்டிப்பாக பேட்ச் வந்து இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நமக்கு கரெக்டான இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்ஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் லைனாக இருக்கும் தெரியுமா? லைனாக நோட்டிஃபிகேஷன் விட்ட உடனே தான் சில பேருக்கு படிக்கணுன்ற ஒரு வெறியே வரும். ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணால் இன்னும் எல்லோரும் கரெக்டாக வந்துடுவீங்க. ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு எனர்ஜியில் என்னை தள்ளி விட்டுரும். ஓகேப்பா, லிசன், ஏபிசி ஸ்டார்ட் எ பிஸ்னஸ் பை இன்வெஸ்டிங், ஏபிசி ஸ்டார்ட் எ பிஸ்னஸ் பை இன்வெஸ்டிங் 20,000 ஈச். நல்லா பார்த்துக்கோ, ஏபிசி ஸ்டார்ட் எ பிஸ்னஸ் 20,000 ஈச், 20,000 வந்து ஈச். இதுக்கான மீனிங் என்ன? ஒவ்வொருத்தரும் 20,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான், ஒவ்வொருத்தரும் 20,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான், சரியா? ஏபிசி. ஓகே, ஆஃப்டர் 5 months ஏ வித்ட்ரா ருபீஸ் 5,000, பி வித்ட்ரா 4,000, அண்ட் சி இன்வெஸ்ட் 6,000 மோர். அஞ்சு மாதம் கழிச்சு அப்போ 5 months வரைக்கும் இந்த 20,000 பிஸ்னஸில் இருக்குது. 5 months வரைக்கும் 20,000 பிஸ்னஸில் இருக்குது. அப்போ நமக்கு என்ன பண்ணுறான், ஆஃப்டர் 5 months ஏ வித்ட்ரா 5,000னா, அப்போது 5,000 வித்ட்ரா பண்ணுறான்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 15,000 தானேங்க இருக்கும். ஓகே, பி வித்ட்ரா 4,000 அப்படின்னா
அப்ப 4000 அப்படினா இவன் 16000 தான் இருக்கும் அண்ட் சி இன்வெஸ்ட் 6000 மோரா 6000 மோர்னா அப்ப 26000 பிசினஸ்ல இருக்கும் இஃப் அட் தி எண்ட் ஆஃப் தி இயர் இஃப் அட் தி எண்ட் ஆஃப் தி இயர்னா 12 மாசங்க the profit was இது தனியா கொடுத்துருக்காங்க then what will be the b share அப்ப மீதி இருக்கிற 7 மாசம் ஓகே மீதி இருக்கிற 7 மாசம் லிசன் பா மீதி இருக்கிற 7 மாசம் இப்போ இந்த கேன்சலேஷன் பண்றது தான் பெரிய வேலையே இந்த கேன்சலேஷன் வர்க் தான் இதுல பெரிய வேலை just எப்படி கேன்சல் பண்றதுன்னு மட்டும் பாரு ஈக்குவலா உன்னால என்னென்ன டம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னு பாரு இங்க 1000 டைம்ஸ் இங்க 1000 டைம்ஸ் இங்க 1000 டைம்ஸ்னா இங்கேயும் பண்ணணும் 1000 டைம்ஸ் 1000 டைம்ஸ் 1000 டைம்ஸ் சோ அதுக்கு அப்புறம் நம்ம வேற ஏதாவது பண்ண முடியுமா 2 டைம்ஸ் ஏதாவது பண்ண முடியுமா ஈக்குவலா எல்லா இடத்துலயுமே பண்ணணும் ஈக்குவலா ஒரு இடத்துல மட்டும் பண்ணிட்டு விட்டு கூடாது சோ அப்ப வேற எதுவும் பண்ண முடியாது 5 into 10 100 15 7s are 135 105 சரியா 105 सो पाती अब हंड्रड सिक्सटीन सेवन सार वन टू सो पाते अब पाता हंड्रड सिक्स सेवन सा फार्टि टू सेवन टू सा फोर्टीन एटीन सो इत ईक्वेट पड़ी अब आड पड़ी विड पड़ी टू नाट फैन वो सो पाते अब टू वन टून वो सो पाते अब टू एटी टून रेश्यो इतना ரேஷியோ இதுதாங்க சோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ண அப்படினா ரேஷியோவை ஆட் பண்ணீங்கன்னு வெச்சீங்களே ரேஷியோவை ஆட் பண்ண இத எது கேன்சல் பண்ணாத எக்ஸாக்ட்டா மாட்டோம் நமக்கு ஆன்சர் எக்ஸாக்ட்டா மாட்டோம் டோன்ட் வெரி சோ அப்ப ஆட் பண்ண அப்படினா 2 4 9 சோ அதுக்கு அப்புறம் பார்த்தா 8 1 9 ஓகே சோ 4 4 6 சோ ஆன்சர் 699 இந்த 699 தான் இங்க கொடுத்துக்கறானே 69900 னு सो नमक यारोड़े शेर देव बीड शेर देव बीड शेर टू वन टू टू वन टू एवं पार आंसर हंड्रेड सो क्रॉस पड़े अब टू वन टू डबल जीरो आंसर ओवर सो कैलकुलेशन ना कवनी ओके सो कैलकुलेशन करेक्टा कवनी मुड़ी ना सुनता फर्स्ट और वार्ते फर्स्ट और वार्ते एलोम ना अभी या ना क्लास स्टार्ट पड़े रम सेकंड सम स्टेटमेंट अंत स्टेटमेंट यार कवनी अब कमेंट पाक्स इले अब इले अब अब पाटे फाइनल कमेंट पाक्स कीड़ें सरिया यार अंत स्टेटमेंट करेक्टा सोल रही पाकल सर सो तमिलना मेगा पैक तमिलना मेगा पैक वन पर्चे पड़े अब सो वन इयर के तेवान एल कोर्समेंचुमें बच्चे पाते अब सिंगल पैक अडाव तमिल नहीं कुदा इत और बैच मटे एल सेशन यूस ओके इल सेशन यूस शिवा ना सुनद सम ओरियंटा सो क्वेश्चन अप्रोच पड़े इधर अब स्टेटमेंट स्टेटमेंट पांगी अब कंपा सो इनकी सेशन एपी फील पड़ी सो अदार लैब असिस्टेंट लैब असिस्टेंट बैचू पाता अब लैब असिस्टेंट बैचू पाती अब मार्च 10th स्टार्ट आ ओके मार्च 10th स्टार्ट आगुद सो इन्नुम एनरोल पण्णाधुंग सीक्रमा एनरोल पण्णिक सो अदे मारी ग्रूप डी इदु नम्म बैच इदु नम्म बैच ना इप्पो ना एडुक्किरदुम फाइनल कॉल ना उन्नु कूप्पिट्टु इरुक्केन सो इन्नुम जॉइन पण्णाधुंग जॉइन पण्णिको सो मॉर्निंग ओरु 6 एएम डेली ओरु पॉजिटिव एनर्जीयोड वेलिय किळम्बुवींग शिवा सुरेश सार अंड कलिचरण सार क्लास केलेंग करेक्टा लैब असिस्टेंट एग्जाम एप्पो वरुम्नु
ஓகே. ஸோ வேறு ஏதாவது கேட்கணுமாங்க? வேறு ஏதாவது கேளுனா கேளுங்க. ஸோ லைக் அட்டண்டன்ஸ் அது இல்லைப்பா, அது இல்லை. ஓகே ஸோ இல்லை இல்லை. ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ குட் நைட். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிரவீன் தான், பிரவீன் தான் வின்னரு. ஓகே ஸோ பிரவீன் தான் வின்னர். சஸ்பென்ஸோடு போகிறேன்.